ஹாய், டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா, அமெரிக்க பெண்கள் யாருமே இந்தியாவுக்கு தனியாக பயணம் செல்ல வேண்டாம். அப்படி நீங்கள் வந்து பயணம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் கூட பார்த்து எப்படி யாரையாவது கூட்டு போங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து பாலியல் ரீதியான குற்றங்கள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். இதை விட யாராவது நம்மளை அசிங்கப்படுத்த முடியுமா அப்படின்னா, அப்போ இந்த அசிங்கம் யாருக்குன்னா இந்தியாவில் வாழ்கிற எல்லாத்துக்குமே, இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லாத்துக்குமே தான் இந்த அசிங்கம் சேரும். அப்போ இந்தியா அப்படின்னா நான் ஒரு இந்தியன், அப்போ எல்லாத்துக்குமே தான் இது சேரும். அப்போது இந்தியாவில் பாலியல் ரீதியான குற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாலியல் ரீதியான குற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட அனுதாபம் தெரிவிச்சுட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சு போயிடுவோம். அதே பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நடக்காத வரையும் பார்த்தே அப்படின்னா அதனோட விளைவு நமக்கு தெரியவே தெரியாது. என்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த பிரச்சனை நடக்குதோ அப்போ தான் பார்த்தே அப்படின்னு அதனோட இம்பார்ட்டன்ஸ், அதனோட வலி அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி ஆசி பார் பிரியங்கா, நிர்பயா, இப்போ ஜஸ்டிஸ் பார் பொன் தாரணி, இப்போ கரூரில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய துன்புறுத்தப்பட்டு அந்த மன வேதனையில் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க, லெட்டர் எழுதி வச்சு இறந்துட்டாங்க. இதை இதுக்கு யார் காரணம் அப்படிங்க நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சு இறந்துட்டாங்க. இதை விட ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற வேறு எதுவுமே கிடையாது. அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில், ஸ்கூலில் பாலியல் ரீதியான பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு காலேஜ் எடுத்து மூடிட்டாங்க. அதே தாண்டி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் ஒரு படிக்கக்கூடிய வரக்கூடிய பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பாலியல் ரீதியான பார்த்தீங்கன்னா துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா, இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமாக தான். ஒரு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர்கள் எதை நம்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா தன்னோட குழந்தை போயிட்டு நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்புகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு செயல் நடக்கும்போது இனி நம்ம எப்படி நம்பி அனுப்ப முடியும்? அதையும் தாண்டி நல்ல தெளிவை தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் வளர்க்குற யாராக இருந்தாலும் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்து வளருங்க. தெரியாமல் தேவையில்லாமல் யார் டச் பண்ணாலோ, தேவையில்லாமல் யார் பேசினாலோ பார்த்தி அப்படின்னா உடனே அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க. அதில் கூச்சப்படவே சொல்லாதீங்க. தேவையில்லாமல் யார் பேசினாலும் யார் டச் பண்ணாலும் எப்போ நம்மக்கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்களோ அப்படின்னா தான் அவங்களோட பிரச்சனையை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னைக்கு நீங்கள் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து அதிகமாகுதோ அப்போ இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி இங்கே நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இங்கே சரியான சட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. என்னைக்கு சரியான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படுதோ அன்னைக்கு தான் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறையும். அதையும் தாண்டி சட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா ஒருத்தவன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணுறான் அப்படின்னா உடனே அவன் தண்டனை கிடைக்கணும். ஒரு வருஷம், 10 மாதம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பெயிலில் வருது. இப்போ இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. அப்போது பெண்கள் பார்த்தி அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் எந்த டைம்லையுமே பார்த்தி அப்படின்னா தனியாக வந்து வெளியில் போயிட்டு தனியாக நடமாடணும். அது ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு. அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெண்களை வந்து மதிக்க ஆரம்பிப்போம். பெண்களுக்கு இந்த மாதிரியான செயல் நீங்கள் எங்கேயாவது நடக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கேளுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான தண்டனைகள் வாங்கி கொடுத்த நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரியான பாலியல் ரீதியான குற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது, நம்ம நடக்க விடக்கூடாது. இந்த வீடியோ பார்த்தீங்க கருத்துன்னு அப்படிங்கிற மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பை.